சேலம் பொன்னமாப்பேட்டையில் பெருமாள் என்பவருக்கு சொந்தமான மளிகை குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சேலம் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு சொந்தமான மளிகை குடோன் பொன்னமாப்பேட்டை பகுதியில் உள்ளது. இன்று அதிகாலை இந்த குடோனில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் மற்றும் அம்மாப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 15 லட்சம் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து அம்மாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.